எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரெக்னன்சி இன் தமிழ் சோ நம்ம வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு ஆரம்பிக்கிற ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ஹை சேர் முக்கியமா ஹை சேர் தேவையா பூஸ்டர் சேர் வாங்களாமா இல்ல ஹை சேர் வாங்களாமா அப்படிங்கறத பத்தி தான் சோ ஹை சேர் ஆர் பூஸ்டர் சேர் அப்படினா என்ன உங்க குழந்தை வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க 6 மந்த்ஸ் முடிஞ்சு இப்போதான் சாப்பாடு சாப்பிடுறதுக்கான ஒரு தயார் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து எங்க உட்கார்ந்து சாப்பிடணும்ன்றத நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக ஒரு சேர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணோம் அண்ட் ஆல்சோ ஹாபிட்காக நீங்க உட்கார்ந்து நீ சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக போக போக வளரும்போது சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இங்க உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஹாபிட் வளரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சேர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணோம் அண்ட் ஆல்சோ 6 மந்த்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம குழந்தை வந்து ஃபுல் சப்போர்ட்ல உட்கார தெரியாது அதனால ஹை சேர் ஆர் பூஸ்டர் சேர்னா சீட் பெல்ட் இருக்கும் அதனால கொஞ்சம் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் இருக்கும் அது வந்து இண்டிபெண்டெண்டா அவங்களா செல்ஃப் ஃபீட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுது நீங்க எவ்ரி டைம் ஊட்டி விடாம ஒரு தானா சாப்பிடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அங்கே நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் இதுக்காக தான் ஹை சேர் ஆர் பூஸ்டர் சேர் வாங்குறோம் சோ ஹை சேர் பூஸ்டர் சேர் இதுல வந்து எந்த சேரை வந்து நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோ உங்க வீட்ல வந்து டைனிங் டேபிள் செட்டப் இருக்கு நீங்க வந்து ஃபேமிலியா உட்காந்து டைனிங் டேபிள்ல தான் எப்பயுமே சாப்பிடுவீங்க அப்படின்னா ஹை சேர் இஸ் ரெக்கமெண்டட் பிகாஸ் ஹை சேர் அப்படின்னா நீங்க வந்து 3 லெவல்ஸ் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரியான சேர் தான் ஹை சேர் அது வந்து நீங்க நார்மல் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்க வந்து ஹைட்டா வச்சு நீங்க டைனிங் டேபிள் செட்டப்க்கு ஏத்த மாதிரியும் வைக்க முடியும் சோ அதுதான் ஹை சேர் சோ உங்க வீட்டுல வந்து நீங்க டைனிங் டேபிள்ல தான் எப்பவுமே சாப்பிட போவீங்க எப்பவுமே அப்படிதான் உங்களோட பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க ஹை சேர் வாங்குறது ஓகே இல்ல நாங்க வந்து கீழே தான் உட்காந்து எப்பவுமே சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்க வந்து பூஸ்டர் சேரே உங்களுக்கு போதும் பூஸ்டர் சேர் அப்படிங்கறது வந்து கீழே ஸ்டாண்ட் மாதிரி எல்லாம் இருக்காது ஜஸ்ட் அந்த உட்காரதுக்கான ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்கும் அது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் பேபி வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்க பேபி வந்து நல்லா உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா டுவர்ஸ் 1 இயர்லாம் அவங்களுக்கு வந்து சேர தேவைப்படாது அவங்களும் கூடவே உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிடறதுதான் விரும்புவாங்க அவங்களும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சோ என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க சோ அதுல வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு சோ மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸுமே ஹை சேர் இந்தியால இருக்கிறது கிடைக்கிறதுமே வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ எப்பயுமே உங்களோட பூஸ்டர் சேர் ஒரு ஹை சேர்ல ஒரு சீட் பெல்ட் இருக்கான்னு பாருங்க அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் ஹார்னஸ் சீட் பெல்ட் இருக்கணும் சில சேர்ஸ்ல 5 பாயிண்ட் ஹார்னஸ் கூட இருக்கு அது ரொம்ப அவ்வளவு தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்கணும் 3 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ்னா இங்க ஒரு பெல்ட் இங்க ஒரு பெல்ட்ன்ற மாதிரி ஒரு பெல்ட் போடுற மாதிரி இருக்கும் 5 பாயிண்ட்னா இங்கேயும் உங்களுக்கு 2 அடிஷனலா வரும் சோ அந்த இங்க வரணும்ன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் ஓகே ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா பேபி ஹக்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹை சேர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்புறம் லவ் லேப் அப்படிங்கிற பிராண்ட்லயும் நல்ல நல்ல ஹை சேர்ஸ் இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு சோ அதையும் நீங்க செக் பண்ணி பாக்கலாம் தவிர சிக்கூல இருக்கு ஆர் ஃபார் ராபிட் இதுலாம் இருக்கு பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு அஃபோர்டபுளா இல்ல பேபி ஹக் வாங்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட் கிரை வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க அண்ட் லவ் லேப் வாங்குறதா இருந்தா அமேசான் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க சோ ஹை சேர் பூஸ்டர் சேர் பத்தி பேசும்போது ஒன்ஸ் உங்க பேபி வந்து ஒரு 7.5 மந்த்ஸ் எல்லாம் ஆயிடும் போது அவங்க வந்து மூவ்மெண்ட்க்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க ஏன்னா அவங்களோட டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோனே அப்படிதான் இருக்கும் சோ அதனால வந்து நிறைய கிரால் பண்ணணும் எழுந்து நிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படும் போது உட்கார்ந்து சாப்பிடுறதுன்றது நடக்கவே நடக்காத ஒரு விஷயமா இருக்கும் சோ அப்படி இருக்கும் போது கூட நீங்க வந்து சேரை வந்து ஒரு ஓரமா எங்கேயாவது அப்படியே மூட்டை கட்டி வச்சிடாம எப்பயுமே ஃபுட் டைம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு 2 மினிட்ஸ் அட்லீஸ்ட் அந்த சேர்ல உட்காந்து அவங்களை சாப்பிட விடுங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து டண்ட்ரம் பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சேர் எடுத்து தனியா வச்சுட்டு நீங்க வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த டைம்ல சம்டைம்ஸ் நின்றுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க யாராவது ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் மடியில உட்காந்து சாப்பிடணும்பாங்க இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே கீழே உட்காந்து சாப்பிடுறதுதான் எங்களோட வழக்கம் சோ எங்க கூடவே உட்காந்து சாப்பிடணும்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சோ சேர் வந்து பெருசா சாப்பிடறது இல்ல மேஜர் டிஸ்ட்ராக்ஷனா தான் இருக்கு அவங்க வந்து இந்த அடிச்சு அடிச்சு விளையாடுறது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கு பட் ஸ்டில் சேர் ஒன்று இருக்கு இது வந்து நீ சாப்பிடுறதுக்கு தான் இருக்கு நீ வந்து இதுலதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேபிட்டை பழக்கணும் அப்படின்றதுக்காக எவ்ரி டைம் நாங்க சாப்பாடு ஆரம்பிக்கும் போது அதுலதான் உட்கார வைப்போம் வித்இன் 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் கீழே வந்துருவாங்க சோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட் ஜர்னி கண்டினியூ ஆகும் சோ எல்லாமே உங்க குழந்தைக்கு ஏத்த மாதிரி தான் சோ சேர் வாங்குறதும் வாங்காததும் உங்களோட விருப்பமாக இருக்கலாம் பட் ஸ்டார்ட் பண்ணும்போது சேர் இருக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் நீங்க வந்து எப்பவுமே மடியில உட்கார வச்சு நீங்க வந்து ஃபீட் பண்றீங்க ஆர் அவங்களை சாப்பிட வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது அவங்க எப்படி சாப்பிடுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அது வந்து உங்களால வாட்ச் பண்ண முடியாது சோ வாட்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் நான் வந்து செல்ஃப் ஃபீடிங்க ரொம்ப வந்து ப்ரமோட் பண்ற ஒரு பர்சன் அதனால நான் வந்து இந்த ஃபீடிங் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் கிடையாது
சோ செல்ஃப் ஃபீடிங் பண்ணும்போது நம்மளும் முன்னாடி அவங்க முன்னாடி வந்து சாப்பிடுறது மூலமா தான் அவங்க வந்து கத்துப்பாங்க நம்ம எப்படி சூ பண்றோம் எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்க அப்படிதான் கத்துப்பாங்க சோ சேர் இருந்துச்சுன்னா நீங்க ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு நீங்க நீங்களும் அவங்களோட உட்காந்து சாப்பிடுறது மூலமா நீங்க வந்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியும் அண்ட் ஹை சேர் வந்து இப்ப நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்டிவிட்டீஸ் இன் தி சென்ஸ் ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டீஸ் இல்ல ஜஸ்ட் வந்து அந்த டாய்ஸ் விளையாடுறது விளையாட்டு சாமான் கொடுக்கறது அந்த மாதிரி சோ சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் இந்த சேர் அப்படினு சொல்லி கொஞ்சம் பயப்படாம எல்லாத்துக்கும் இந்த சேர் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக சம் ஆக்டிவிட்டீஸ் இப்ப நாங்க அந்த சேர்ல பண்ண ஆரம்பிக்கோம் ஐ ஹோப் திஸ் வீடியோ will be useful to you thank you so much for watching உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுனா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி எனக்கு தெரியப்படுத்துங்க டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க Thank you so much for watching. Please subscribe to Pregnancy Intel.